மிக தவறான ஒரு உபதேசம் என்னன்னா நீ கொடுத்தா தான் கத்தரோட கொடுப்பார் பொருளாதாரத்தை பற்றி பேசுனா ஜனங்க பயப்படுறது மிக முக்கியமான நோக்கம் என்னன்னா எங்க கொடுக்க சொல்லிடுவாங்களோ ஏன்னா ஸ்ட்ராங்காக நம்ம பேசுனது என்னன்னா நீ கொடுக்கல அதனால தான் கத்தர் உனக்கு கொடுக்கல கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் வசனம் சொல்லுது நீ தசமாக கொடுக்கல கத்தர் ஒன் அடிச்சிட்டாரு நீ கொடுக்காதனால அவனு வாங்கலன்னு சொல்லி சத்தியத்தை கொஞ்சம் அப்படியே ட்விஸ்ட் பண்ணிட்டோம் நான் சொல்றேங்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக கத்தர் கொடுக்க சொல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதுனால கொடுக்க சொல்றார் இன்னைக்கு நம்மளுடைய எதிர்பார்ப்புல எப்படி இருக்குன்னா நான் கொடுத்தா கத்தர் எனக்கு என்ன பண்ணுவாரு தப்பு ஆண்டவர் பினான்ஸ் நடத்தல ஆண்டவர் இங்க பிசினஸ் கூப்பிடலவங்கள நீ கொடுத்தா கத்தர் உனக்கு கொடுப்பார் அப்போ நம்ம கொடுக்கும் போதே எதுக்கு கொடுக்குறோம் நூறு கொடுத்தா கத்தர் இரநூறுல இல்லை ஆயிரம் ரூபா கொடுப்பாருங்க ஆ நூறுரூவா கொடுத்தா கத்தர் இப்போ நான் உண்மையாக கேட்குறேன் எத்தனை பேர் கொடுத்ததோட பத்து மடங்கு நூறு மடங்கு வாங்கிட்டேன்றீங்க உங்களுக்காக ஸ்தோத்திரம் நிறைய பேர் வாங்கல அப்ப எங்க பிரச்சனைனா மனநிலையில பிரச்சனை லிட்ரலா எங்கிட்ட சிலர் சொல்லி கேட்டேன் கொடுத்தா கத்தர் கொடுப்பாருன்னு நானும் ஒரு உற்சாகத்துல எல்லாம் கொடுத்துட்டேன் பாஸ்டர் அதுவும் போச்சு எனக்கு இன்னும் வரலன்றேன் அப்ப எதிர்பார்ப்பே எதுக்காக தான் கொடுத்தேன் திரும்பி வருன்றக்காக கொடுத்தேன் வரல அப்ப நான் என்ன சொல்றேன் சத்தியத்தை சரியா புரிஞ்சுக்காங்க திரும்பி வருன்னு கொடுக்காதீங்க இது வரைக்கும் கொடுத்ததுக்காக நான் கொடுக்குறேன் என்ன சொல்றேன் கர்த்தர் கொடுத்ததுக்காக கொடுங்க கொடுத்தா கர்த்தர் தருவார்ன்ற நெக்ஸ்ட்டு அது பார்த்து கத்தர் கொடுப்பார் உற்சாகமாக கொடுக்குறவன நேரத்தில் தேவன் எப்படி இருக்கிறான் பீச்சில் சுடுறீங்களா சுட்டா உனக்கு காசு சுட்லீனா எனக்கு காசு அந்த மாதிரி கிங்டம்ல விளையாடக்கூடாது நான் போட்டா கத்தர் திரும்ப கண்டிப்பா கர்த்தர் கொடுப்பாருங்க அவங்கள வெறுமையாக விடவே மாட்டார் ஆனா உங்களுடைய மனநிலை சரி பண்ணணும் மனநிலையை சரி பண்ணணும் ஒரு நான் பேசுறது உங்களுக்கு ஹார்ஷா இருந்துச்சுன்னா புரிஞ்சுக்கோங்க சத்தியத்தை பேசுறேன் கர்த்தர் என்ன சொல்றாருனா உனக்கு கொடுத்ததில் கொண்டு வந்து கொடு இது வரைக்கும் உனக்கு கத்தர் கொடுத்துருக்காருல நான் சொல்றேன் நூறு ரூபாயினால அது உங்க மனசுல இருந்து வரட்டும் பத்து ரூபாய்னாலும் அது நன்றி கலந்த காணிக்கையா வரட்டும் கத்தர் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்து விட இதுவரைக்கும் கொடுத்துருக்கார்ல அதை நினைச்சு நன்றி உள்ளவர்கள் கொண்டு வந்து கொடுங்க இயேசுக்கு ரெண்டு காசு பெருசாக இருந்துச்சுங்க ரெண்டு காசு பெருசாக இருந்துச்சு இப்போ ஏசுவை பொறுத்த வரைக்கும் டினாமினேஷன் பிரச்சனை இல்லை மனசு பிரச்சனை எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள் இருந்ததில் எடுத்து என்ன பண்ணாங்க போட்டாங்க ஆனால் இவ்வளோ தனக்கு உண்டானதையெல்லாம் போட்டு விட்டாள் என்னை வாழ வைக்கிற ஆண்டவருக்கு இந்த ரெண்டு காசை நான் போடுறேன் போ அந்த இருதயத்தை தானே கத்தர் பார்க்குறாரு ஸோ கொடுத்தா கத்தர் கொடுப்பார்ன்றது இல்லை இது வரைக்கும் கத்தர் எவ்வளவோ கொடுத்துருக்கிறார் அவருக்கு நான் எவ்வளோ செய்யணும் அந்த மனநிலையில் செஞ்சு பாருங்கள் உங்கள் குறைகளையெல்லாம் கத்தர் நிறைவாக்குவார் ஆமாம் நீங்க சோவிங் ரீப்பிங் அப்படின்றது போட போட கத்த திரும்ப கொடுப்பார் சொல்றேன் உங்களிடத்திலிருந்து எது வந்தாலும் அது நன்றியோடு கலந்ததாய் வரட்டும் ஆமா